ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று தவறு தவறல்ல எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. யார் ஒருவர் தவற்றினை தவறாக காணாதவரோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் புதிதாக ஒரு தவற்றினை செய்யும்போது அது ஒரு தவறு அல்ல, நீங்கள் சிறந்த படிப்பினையை கற்றிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதே தவற்றை திரும்ப திரும்ப செய்யும்போது அது ஒரு பெரும் தவறாகிறது. நாளடைவில் தவறானது உங்களுக்கு துன்பத்தை தருவதாகும். ஆகவே தெரிந்து ஏன் ஒருவர் தவற்றை செய்ய வேண்டும்? தவறு என்பதன் பொருள் என்ன? நீ செய்த காரியத்திலிருந்து விளைந்த பாடத்தை கற்க தவறிவிட்டீர்கள் என்பதே அதன் பொருளாகும். செய்த தவற்றை எண்ணி புலம்பாமல் அதிலிருந்து பாடத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த தவறை நீங்கள் அறியாமல் இருப்பது சற்று கடினமே. தவறு இதனால் ஏற்பட்டது என்று புறத்தே நீங்கள் ஏதாவது காரணம் காட்டலாம், மற்றவர்களிடம் அறியாத்தனத்திற்காக வருந்தலாம். ஆனால் நீங்கள் செய்த தவறு உங்களுடைய மனசாட்சியை உறுத்துகிறது. தவற்றிற்கு காரணம் காட்டாதீர்கள், அதற்கு பதிலாக அந்த தவற்றின் உறுத்தலை உணருங்கள். அந்த உணர்வானது நீங்கள் அந்த தவறை மறுபடியும் செய்யாதபடி உங்களை தவற்றிலிருந்து விடுவிக்கிறது. நீங்கள் மற்றவருடைய தவற்றை சுட்டிக்காட்டும் போது அவர்கள் உங்களிலிருந்து வேறுபட்டவர் என்று பார்க்கிறீர்களா, அல்லது தவறிழைத்தவர் உங்களில் ஒரு பகுதி என்று அவரை உணரச் செய்கிறீர்களா? உங்களுடைய பேச்சு அவர்களுடைய மன உளைச்சலை அதிகமாக்குகிறதா, அல்லது அவர்களின் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறதா? பெரும்பாலும் தேவை ஏற்படும் போது நீங்கள் தவற்றை சுட்டி காட்டுவதில்லை, அது கூட தவறே. இடம் காலம் பொருட்படுத்தாது தவறை சுட்டி காட்டுவதும் தவறேயாகும். தேவை ஏற்படும் போது தவற்றை சுட்டி காட்டாததும் தவறு, இடம் காலம் பொருட்படுத்தாது தவறை சுட்டி காட்டுவதும் தவறு. செய்த தவற்றையே திரும்ப திரும்ப செய்து அதிலிருந்து என்றும் படிப்பினையை கற்காதவன் ஒரு முட்டாள். தான் செய்த தவற்றிலிருந்து படிப்பினையை கற்பவன்தான் அறிவுடையவன். மற்றவர்கள் செய்த தவற்றிலிருந்து பாடம் கற்பவன் மிக புத்திசாலி. நீங்கள் எத்தகையவர் என்று நீங்கள் செய்த தவற்றிலிருந்து கணிக்கப்படுவதில்லை, ஆனால் உங்களுடைய நற்பண்புகளால் கணிக்கப்படுகிறீர்கள். தவறுகள் உலக இயற்கை, நற்பண்பே தெய்வீகம். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.